ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் இருந்து ஒரு சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி ஜாப் ஓரியன்டான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம்னு சொல்லப்படும் ஐபிபிஎஸ் நாடு முழுவதும் இருக்கும் பிராந்திய கிராமப்புற வங்கிகளில், அதாவது ஆர்ஆர்பியில் அலுவலக உதவியாளர் கிளர்க் போஸ்டிங் மற்றும் துணை மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 8106 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு கீ பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் காலியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அந்த மாநிலம் இல்லைன்னா யூனியன் டெரிட்டரிஸின் லோக்கல் லாங்குவேஜில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த மொழியில் பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிளர்க் பணியிடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிச்சிருக்க வேண்டும், ஏதாவது ஒரு டிகிரி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டும், அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் துணை மேலாளர் பணியிடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே லோக்கல் லாங்குவேஜ் மற்றும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங்க்கு அந்தந்த பணியிடங்களுக்கு அந்தந்த பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி பட்டப்படிப்பு இல்லைன்னா முதுநிலை படிப்புகளை படிச்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்னு பார்த்தா கிளர்க் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க 1/6/2022 அன்று 18 முதல் 28 இருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க 1/6/2022 அன்று 18 முதல் 30 இருக்க வேண்டும். மற்ற அதிகாரிகள் பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர் 1/6/2022 அன்று 21 முதல் 32 இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஓபிசி பிரிவினருக்கு 3 பிடபிள்யூடி பிரிவினருக்கு 10 ஏஜ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்வு செய்யப்படும் முறை என்னென்னு பார்க்கலாம். கிளர்க் போஸ்டிங்க்கு முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுன்னு 2 மட்டுமே இருக்குது. இதுக்கு நேர்முக தேர்வு கிடையாது. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு முதல் நிலை, முதன்மை நிலை மற்றும் நேர்முக தேர்வு என 3 நிலைகளில் தேர்வு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அதிகாரிகள் பணியிடங்களுக்கு ஒரே ஒரு ஆன்லைன் தேர்வு மட்டும்தான் இருக்குது. நேர்முக தேர்வு, முதன்மை தேர்வு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன் தேர்வுகளாக மட்டுமே நடைபெறும், எழுத்து தேர்வு கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிளர்க் மற்றும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு முதன்மை தேர்வில் 200 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்னா வங்கி தொடர்பான கேள்விகள், அதாவது ஜென்ரல் ஃபினான்சியல் அவேர்னஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது மொத்தம் 200 கேள்விகளில் இடம்பெறும். இந்த தேர்வுக்கான டைம் லிமிட் வந்து பார்த்தா 2 மணி நேரம். இந்த எக்ஸாமில் எடுக்கும் மார்க்ஸை பொறுத்தே ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நாம் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த முதன்மை தேர்வு வந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க் போஸ்டிங்க்கு முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இறுதி தேர்ச்சி பட்டியலில் வெளியிடப்படும், வேகன்சியில் எவ்வளோ இருக்கோ அது சொந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. அதே சமயம் டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு டைரக்ட் இன்டர்வியூ நடைபெற்ற பின் இறுதி பட்டியல் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம், அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ அழைக்கப்படுவாங்க, அதுக்கப்புறமே இறுதி பட்டியல் வெளியிடப்படும்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் June 7 தொடங்கி June 27 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தா பொது பிரிவு ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு ₹850, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ் டிஎக்ஸ்எஸ் பிரிவினருக்கு ₹175 அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜாப் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான
அப்டேட்ஸுடன் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.